இவ்வருட இறுதியில் வீட்டுக்கு செல்ல போகும் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் வெளியாகியது தகவல். குட் பாயுவை கைது செய்ய முடியாது, நாங்கள் கைவிடவும் மாட்டோம். அமைச்சர் பதிலடி. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. தேர்தலை எதிர்கொள்ள தாம் தயாராக இருக்கின்றோம். பணிப்புரை விடுத்த பசில். மகிந்த குடும்பத்தை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடும் ரணில். செல்வம் எம்பி கண்டனம். இலங்கைக்கு இந்தியா 4 பில்லியன் டாலர் உதவிகளை வழங்கியுள்ளது, ஐநாவில் தகவல். சுதந்திர கட்சியில் கொள்கையோ ஆட்களோ இல்லை, பெயர் பலகை மட்டுமே உள்ளது, சந்திரிகா தெரிவிப்பு. இந்தியாவில் இருந்து இலங்கை அகதிகளை அழைத்து வர புதிய குழு நியமனம் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது இலங்கை. விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டும் என்று உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அவற்றின் செயலாளர் எம்.எம்.பி.கே. மயாதுணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60ஆக குறைக்க முயன்றுள்ளார். இதன்படி இந்த முன்மொழிவின்படி எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 60 வயதை பூர்த்தி செய்து அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற வேண்டும். இதன்படி பார்த்தால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளது. இது தொடர்பான சுற்றுரூபம் எதிர்வரும் 2 வாரங்களில் வெளியிடப்படும். இவ்வாறாயினும் 60 வருட வரம்பு பல அத்தியாவசிய தொழில்களை சேர்ந்த அரசு ஊழியர்களை பாதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்சே நாடு திரும்பியமைக்கு எதிராக இவரும் குரல் எழுப்ப முடியாது. அவரை கைது செய்யுமாறும் இவரும் இந்த அழுத்தங்களையும் கொடுக்க முடியாது என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கோடபாய் ராஜபக்சே நாடு திரும்பியதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து பேசிய அவர், கோடபாய் ராஜபக்சேவை ஜனாதிபதி பதவியில் இருந்து விலக்கி வீடு செல்லுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அன்று கோரினர். அவர் நாட்டை விட்டு வெளியேறுமாறு அல்லது வெளிநாட்டில் தங்குமாறு இவரும் கோரிக்கை விடுக்கவில்லை. சொந்த நாடு இருக்கும் போது அவர் ஏன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும்? எமது கோரிக்கையின் பிரகாரம் அவர் நாடு திரும்பியுள்ளார். அவருக்கு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய அனைத்து சலுகைகளையும் எமது அரசு வழங்குகின்றது. அவர் இந்த நாட்டில் சுதந்திரமாக நடமாட முடியும். தேசிய பாதுகாப்பு வசதிகளை அவருக்கு அரசு வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டுக்கான 2வது தவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான 1வது தவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை தேசிய பாடசாலைகளில் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியின் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேல்முறையீடுகள் மற்றும் விண்ணப்பங்கள் தொடர்பான விடயங்கள் பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்கள் மற்றும் விண்ணப்பதாரிகளின் கோரிக்கைகளுக்கு அமைய பரிசீலனை செய்து அதற்கான தீர்மானங்கள் எதிர்வரும் காலங்களில் அறிவிடப்படும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர்களுக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளரான பசில் ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். மொட்டு கட்சியின் தலைமை பீட உறுப்பினர்களுக்கும் தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது சமகால அரசியல் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் அடுத்த மாதம் மார்ச் அளவில் நடைபெறலாம். எனவே தேர்தலை நடத்த எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என பசில் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பக்கம் தலை காட்ட முடியவில்லை, எப்படி திடீர் தேர்தலுக்கு தயாராவது என்று தொகுதி அமைப்பாளர்கள் கேட்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் எதிர்ப்பு வரும், மக்களுடன் உரையாடுங்கள், நிலைமையை தெளிவுபடுத்துங்கள், எல்லாம் சரிவரும் என்று இதற்கு பசில் ராஜபக்சே பதிலளித்துள்ளார். ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்க ஐநா சபையில் கூறி வந்த கூற்றை இப்போது மறுத்து நடக்கின்ற செயற்பாட்டை அவர் செய்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகளநாதன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே ஐநா சபையிடம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதிலே ஒன்று பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதாக கூறியிருந்தார். அதே பிரதமர் இப்போது ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற சூழலில் அவர் கொடுத்த வாக்குறுதி என்பது மறுக்கப்படுகின்றது. மீண்டும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ஜனாதிபதி கையில் எடுத்திருக்கின்றார். ஆகவே ஐநாவுக்கு ஒன்று கூடுவதும் வெளியே ஒன்றை செய்வதுமாக இருக்கின்ற சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பது பயங்கரவாத
மத தடை சட்டமும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று கூறுவதை விட மோசமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே பிரதமராக இருந்து ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கே ஐநா சபையிலேயே கூறி வந்த அந்த கூற்றை இப்போது மறுத்து நடக்கின்ற செயற்பாட்டை அவர் செய்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கூறிய வார்த்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எண்ணி பொறுத்த மட்டிலே சட்டங்கள் மாறுகின்றது, எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையாகத்தான் வரும் என்பது தன்னுடைய கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனிதர்களை மையமாக கொண்ட உலகமயமாக்கலில் தனது ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு குறித்து ஐநாவில் கருத்து தெரிவித்துள்ள இந்தியா இலங்கைக்கு உணவு மற்றும் நிதி உதவியாக கிட்டத்தட்ட 4 பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சமாதானத்தை ஏற்படுத்தும் ஆணைக்குழு தொடர்பான ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் வருடாந்த கூட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர மதிப்பிட பிரதிநிதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எங்களின் நெருங்கிய அயல் உணவு பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக கடந்த சில மாதங்களாக 4 பில்லியன் டாலர் உணவு மற்றும் நிதியை வழங்குவதன் மூலம் எங்களின் சிறந்த நண்பரும் அயலவருமான இலங்கைக்கு உதவுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மோதல் ஆரம்பித்தது முதல் உணவு மற்றும் பொருட்களின் விநியோக சங்கிலி அழிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மோசமான விளைவுகளுக்கு தீர்வு காண்பதற்காக நிதி உதவி தேவைப்படும் நாடுகளுக்கு இந்தியா உதவிகளை வழங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது எந்த கொள்கைகளையும் கொண்டிருக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். தற்போது கட்சியில் வரி பிடித்தவர்களே உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குமார வில்கம தலைமையிலான புதிய கட்சி அலுவலகத்தை கொழும்பில் இன்று திறந்து வைத்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையில் பெரிய ஜனநாயக கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்ததாகவும் தற்போது அது அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லை என்றும் கட்சியின் கொள்கைகளோ ஆட்களோ இல்லை என்றும் பெயர் பலகை மட்டுமே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு கட்சி முக்கியம் அல்ல என்றும் கட்சியின் கொள்கைகளும் மக்களும் தான் முக்கியம் என்றும் எனவே மக்களுக்காக கட்சியின் கொள்கைகளுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அகதிகளாக உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு திருப்பி அழைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனாதிபதியின் ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய புகலிடம் கோரி அகதிகளாக இந்தியாவுக்கு சென்ற இலங்கையர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான வசதிகளை முன்னெடுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் சமல் ஏக்கநாயக்கவினால் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எமது நாடு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது, அந்த தீயை அழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என புதிய ஹெல ஊமையவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிரியா தெரிவித்துள்ளார். எனவே தமது புதிய அரசியல் கூட்டணியில் இணையுமாறும் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விமல் வீரவன்ச தலைமையிலான மேலவை இலங்கை கூட்டணியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகம் முழுவதும் கையேந்துவதே கொள்கை திட்டமாக உள்ளது, நாட்டை மீட்பதற்கான திட்டம் ஆளும் கட்சியிடமோ அல்லது எதிர்கட்சியிடமோ இல்லை, அதனால் தான் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். அழுத்த குழுவாக நாம் செயல்படுவோம். பிரச்சனைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை, தீர்ப்புகளை பற்றி கதைக்கவே இந்த கூட்டணி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரை பழக்கத்தை கைவிடாமல் அதனை தொடர்ச்சியாக சாப்பிட்டால் என்ன நடக்கும், அதே போலவே கட்சிப்புறைக்குள் இருந்து மீள்வதற்காக மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார்.